Hi friends, vanakkam, welcome to Thangam Mingal channel. Naan ungal Gurupriya. Naan ungal Akshapriya. Indha video la enna paakka porona oru different ana recipe da friends paakka porom. Crab fries eppadi seiyadhu indha video la paakalam. Vaanga video ku la polam. அதுக்கு முன்னாடி எங்க வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராப் ஃப்ரைடஸ்க்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்ல பாத்துடலாம். மெயினா கிராப் எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சோண்டு பூண்டு, வேக வச்ச ரைஸ், பெப்பர், சால்ட், மஞ்சத்தூள், மல்லித்தழை, எண்ணெய், முட்டை, சோயா சாஸ், மூணு ஆனியன். ஓகே, நாம அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பாருங்க, அடுப்புல நல்லா தீ வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை இப்ப தண்ணிக்குள்ள போட்டு அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம். வாங்க அதுக்குள்ள நம்ம வந்து ஆனியன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அப்ப ஆனியன் நல்லா பொடி பொடியா வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம பூண்டையும் நல்லா பொடியா வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிராப் ரெட் கலர்ல மாறிடுச்சுனாலே கிராப் நல்லா வெந்ததா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிராப் உள்ள இருக்க அந்த சதை மட்டும்தான் வேணும். ஏன்னா நம்ம அதை தான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து ஒரு கடாய் வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். கிராப் ஃப்ரைட் ரைஸ்ல போடுறதுக்கு நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் இப்ப வந்து செஞ்சு வச்சுக்கணும். இதுல முட்டையை உடைச்சி ஊத்தி தேவையான அளவு உப்பு பெப்பர் போட்டு நம்ம பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிராப் ஃப்ரைடே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டை இதில் போட்டு இப்போ வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே கிராபை உரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்மளுக்கு ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேணும். அதனால் கொஞ்சோண்டு உப்பும் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம இதில் வந்து ரைஸ் போட்டு கிளறிட வேண்டியது தான். ரைஸ் நல்லா வந்துங்கிறதுக்கப்புறமா நம்ம வந்து கிளறி வச்சுருந்த முட்டையும் மல்லித்தலையும் போட்டு தேவையான அளவு பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிராப் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குக்கா. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுக்கு பிரியா. உங்கள் லக்ஷா பிரியா. பை பாய். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட்.